เมล็ดมันจะคุณในคาปันวะเกี่ยละคาปันเกี่ยละคาปันนั่นมันพอลิสเซ่ปาร์วากัตตาคาราดเรียกเกติกระกัตตาอันที่เมื่อวันอภิธรรมนาดูดเดมมาอาหารเดเดสต์นิยมจะพอลิสปฏิทุมากิมเวดีฮาริดเกี่ยละเอวะครันเดปะอภิอาสารนายจัตยาเขตีทำเอเวนอัปราดอภิธรรมนวัตตะกันโดนเอเอนิสาเอโกลนีตีอาครันวะนันฮาริยะราชการีครันวะนันรัฐเจ้าที่บาดยักษ์เนี่ยอาการบาดยักษ์เนี่ยเมรัฐเจ้าสามานีซีเอลมันจระตาอิตาหุ่นดินสามกิ่งเองก็ติดชีวิตติโนะฮะได้ราชมานิกเคมล่านิลดารีเมื่อครั้งนั้นพะฮ์ตเวดนิสาเมรัฐเจ้าอายุจินนักเกวิลันวะอายุยุทธยาเกติเวดวะเอยุทธยาวลักคนเดบதர்மத்தை போதிக்க வேண்டிய சிலரின் இழிவான வார்த்தைகளும் ஏற்பாடுகளும் வேதனை அளிப்பதாகவும் கடற்றொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட விகாராதிபதி அம்பேபட்டிய சுமணரத்ன தேரரின் அண்மைக்கால ஏற்பாடுகள் தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். துரதிருஷ்டவசமாக இந்த நாட்டில் இவ்வாறான பிரகிருதிகள் அனைத்து தரப்பிலும் இருக்கின்றனர் என்பது வேதனை மிகுந்த யதார்த்தமாக விளங்குகிறது. இந்த நாடு இன்றளவும் மீள முடியாமல் தவிப்பதற்கு பிரதான காரணமாக கடந்த கால யுத்தம் தோன்றுவதற்கு இரண்டு தரப்பிலும் இருந்த பிரகிருதிகளின் கருத்துக்களும் ஏற்பாடுகளுமே காரணம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று உலகிற்கு சாந்தியையும் சமாதானத்தையும் போதிக்க வேண்டியவர்களின் இவ்வாறான இழிவான ஏற்பாடுகள் தொடர்பில் மரியாதைக்குரிய பௌத்த பீடங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். இந்த நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானதாகவே இருக்க வேண்டும். காவி உடை கவசமாக பயன்படுத்தப்படுவதை சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தரப்புகள் அனுமதிக்க கூடாது. மதகுரு என்று செல்லப்படுகின்ற குறித்த நபரின் ஏற்பாடுகள் மற்றும் பின்னணிகள் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றன. இவை அனைத்தும் விரிவாக ஆராய்ந்து விஷக்கிருமிகள் அனைத்தும் கலைக்கப்பட வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடாகும். இது தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் ஜனாதிபதியிடம் வலியுறுத்த உள்ளதுடன் அமைச்சரவையிலும் பிரஸ்தாபிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளது. யதார்த்தத்தினை புரிந்து கொண்டு ஆரோக்கியமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையிலான எமது அரசாங்கம் விரைவில் இவ்வாறான ஏற்பாடுகளை கட்டுப்படுத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்று அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார்.